கமலஹாசன் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி அவர் பெரிய நடிகர், தமிழர்களுக்காக பல படங்கள் நடிச்சிருக்கிறாரு. நமக்கு நம்ம பார்வையில் அவர் எப்படின்னா, அவர் வந்து ஒரு பெரிய உலக நாயகன்னு நம்ம தூக்கி வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த கமலஹாசனுடைய ஒரு மறு பக்கத்தை தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். கமலஹாசன் போல ஒரு தமிழ் இன பகைவன், தமிழ் இன துரோகி, துரோகின்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவர் தமிழ் இனமே கிடையாது. அவர் ஒரு யூதர், யூத இனத்தை சார்ந்தவர், பார்ப்பனர்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு அலைகிறாரு. இந்த தமிழ் இன துரோகி உடைய வரலாறை நம்ம கொஞ்சம் பார்க்கணும். ஏன் அவரை தமிழின பகைவர்னு சொல்கிறாங்க? ஏன் திடீர்னு இவ்வளோ நாளாக ஒரு நல்ல நடிகர்னு பார்த்துட்டு இருந்தவரை இப்படிலாம் பேசணும்? அவருடைய வரலாறு நம்ம பார்த்தோம்னாவே தெளிவாக தெரியுது இது எந்த அளவுக்கு அந்த ஆள் வந்து நமக்கு எதிராக செயல்படுறாருன்னு. முதல்ல 1983 கருப்பு ஜூலை, அந்த வரலாறு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கருப்பு ஜூலைங்கிறது ஈழத்தில் நடந்த ஒரு பெரிய இனக்கலவரம், சிங்களவர்களுக்கும் தமிழர்களுக்கும் நடந்த ஒரு பெரிய இனக்கலவரம். அந்த இனக்கலவரத்தில் நடந்த கொடுமைகளை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அங்கே நடந்த கொடுமைகள் என்னென்னா, சிங்களர்கள் தமிழக பெண்களுடைய மார்பில் ஸ்ரீ அப்படின்னு சொல்லி முத்திரை குத்தி அந்த மார்பு எங்களுக்கு சொந்தம்னு சொல்லி இது பண்ணாங்க. அது இல்லாமல் தமிழ் குழந்தைகளை கொதிக்கிற தாரில் முக்கி கொன்னாங்க. கற்பழிப்பு, எங்கே பார்த்தாலும் கற்பழிப்பு, பெண்களை கொலை பண்ணுறது, ஆண்களை கொலை பண்ணுறது, ஒரு மாபெரும் இனப்படுகொலை. அது கருப்பு ஜூலைன்னு சொல்லி எல்லா ஈழத்தமிழனுக்கும் தெரியும். தமிழக தமிழன்னு அது இன்னும் காது கொடுத்து கேட்கல, தெரிஞ்சுக்கல. அப்படி இருக்கக்கூடிய அந்த கருப்பு ஜூலை அந்த நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப, இந்த ஆள், இந்த கமலஹாசன் ஒரு படம் எடுக்கிறாரு. அந்த படம் வந்து புன்னகை மன்னன் ஒரு படம். அந்த படத்தோட ஹீரோயின் வந்து ரேவதி. ரேவதி யாரு? தமிழ் பெண்ணா? கிடையாது. ரேவதி ஒரு சிங்கள பெண், இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு சிங்கள பெண் ரேவதி. அந்த பொண்ணை கொண்டு வந்து அந்த படத்துக்கு ஹீரோயினை நடிக்க வச்சு, அந்த படத்தில் ஒரு டைலாக்கு, இந்த சிங்கள பெண்ணு, அந்த படத்தோட வில்லன் வந்து ஒரு ஈழத்தமிழன். அந்த ஈழத்தமிழன்கிட்ட கேட்போம் அந்த சிங்கள பொண்ணு என்ன கேட்கும்னா, நாங்கள் என்ன தான் தவறு செஞ்சோம், எங்களை ஏன் இப்படி வெறுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் வைக்கிறாரு. யார் வச்சது? இந்த ஆள், இந்த கமலஹாசன் இந்த டைலாக் அங்கே வைக்கிறாரு. அப்போ இதுலேருந்தே தெரிய வேணா எந்த அளவுக்கு ஒரு வரலாற்றை பொய் பேசுகிற. அப்போ இந்த ஆளோட நிலைப்பாடு என்ன? இது மட்டும் இல்லை, இன்னும் நான் சொல்கிறேன். இதுக்கு அடுத்து தென்னாலிராமன் ஒரு படம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, ரொம்ப நகைச்சுவை படம். நானும் கைதட்டி தான் பார்த்தேன் அவங்க கூட சேர்ந்து. அந்த தென்னாலிராமன் படம் அந்த காலகட்டத்தில் தான் நம்ம தலைவர் பிரபாகரன் வந்து 2000 பேர் படைகளை மட்டும் கொண்டு ஒரு 40,000 சிங்கள இராணுவத்தை வந்து தோக்கடிக்கிறாங்க, 40,000 வீரர்களை தோக்கடிக்கிறாங்க. ஓயாத அலைகள்னு சொல்லுவாங்க அந்த போர் பேர். அந்த ஓயாத அலைகள் போரில் நம்ம அந்த ஜெயிச்ச நிகழ்வு காலகட்டத்தில் இந்த ஆள் எடுத்த படம் தான் தென்னாலிராமன். அந்த தென்னாலிராமன் படம் வரும் பொழுது உலகம் முழுக்க ஈழத்தமிழனை பார்த்து உலக நாடுகளே பிரமிச்சு நிற்கிது. இந்த அளவுக்கு எப்படா வீரமா, 2000 பேர் இருப்பாரா, 40,000 பேர் வெற்றி பெற்றார்கள் அப்படின்னு சொல்லி அந்த வீரம், தமிழனுடைய வீரத்தை உலகமே மெச்சிக்கிட்டு இருக்க நேரத்தில் இந்த ஆள் தென்னாலிராமன் எடுத்து ஒரு ஈழத்தமிழனை வந்து தமிழனாக தன்னை சித்தரித்து கொண்டு தன்னை வந்து எப்படி ஒரு எலிக்கு பயப்படுற மாதிரியும், எல்லாத்துக்கும் பயம், அதை கண்டா பயம், இதை கண்டா பயம், எல்லாத்துக்கும் பயங்கிற மாதிரி ஒரு பயந்தாங்கோலி, ஈழத்தமிழனா ஒரு பயந்தாங்கோலிங்கிற மாதிரி சித்தரிக்கிறாரு. எப்போ இது போரில் நம்ம வெற்றி பெற்றுட்டு இருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு சித்தரிப்பு. இது மட்டும் இல்லைங்க, இன்னும் கமலஹாசனை பற்றி உங்களுக்கு திடுக்கிடும் தகவல்லாம் சொன்னோம்னா நீங்கள் பயந்துருவீங்க. ஏன்னா இந்த ஆள் ஒரு இலும்பு நாட்டி ஏஜென்ட்டு, உலகத்தை ஆண்டுகிட்டு இருக்கிறது யூத இனம். இந்த யூத இனத்தோட கையாளுக உலகம் முழுக்க இருக்கானுங்க. கையாளுகன்னா இந்த யூதனாகவே பிறந்தவனுங்க. அப்படி யூதனாகவே பிறந்த ஒரு ஆள் தான் இந்த கமலஹாசன். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மீடியாக்களை வழி நடத்துறது இந்த இலும்பு நாட்டிகள் தான். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகள், தொலைத்தொடர்பு சார்ந்த விடயங்கள் அத்தனையும் கட்டுக்குள்ள வச்சிருக்கிறது இந்த இலும் நாட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு ரகசிய குழுமம். அந்த ரகசிய குழுமம் 13 பேரை கொண்டது, 13 குடும்பங்களை கொண்டது. கமலஹாசன் அவங்களுடைய கையால். எப்படி நீங்க சொல்றீங்க, அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு இயல்பாகவே கேள்வி வரும், குழப்பம் இருக்கும். நான் ஒரே ஒரு 4 கேள்வி கேட்கிறேன், அந்த கேள்விக்கு கமலஹாசன்றது பதில் வாங்கிட்டு சொல்லுங்க. அதாவது எபோலா வைரஸ், எபோலா வைரஸ்ஸு உங்களுக்கு தெரியும், இப்போ தான் எல்லாருக்கும் தெரியும் எபோலா வைரஸ்ன்ட்டு. கமலஹாசனுக்கு மட்டும் தசாவதாரம் வரும்போதே தெரிஞ்சிருச்சு. தசாவதார படத்தில் எபோலா வைரஸை பற்றி பேசுகிறார் அவர். அவர் பேசினதுக்கு அப்புறம் தான் எபோலா வைரஸை உருவாக்குறாங்க, அது ஸ்ப்ரெட் ஆகுது.
சரி, இதுவும் கூட உங்களுக்கு நம்ப மாட்டீங்க, அன்பே சிவம்னு ஒரு படம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, ரொம்ப நல்ல படம், நானும் தான் பார்த்தேன். அதில் மாதவன்கிட்ட நம்ம கமல் பேசுவார். என்ன பேசுவார்னா, சார் அலையெல்லாம் வந்து 20 அடிக்கு மேலே வரும் சார், உங்களுக்கு சுனாமி பற்றிலாம் தெரியாதா அப்படின்னு சொல்லி 2003 படத்தில் பேசியிருக்காரு. 2003, ஆனால் தமிழ்நாட்டை சுனாமி தாக்குனது 2004. இந்த 2004 தாக்கப்பட்ட சுனாமி, உருவாக்கப்பட்ட சுனாமி, திட்டமிட்டு அமெரிக்கா உருவாக்கியிருக்கு இந்த சுனாமியை அப்படின்னு சொல்லி ஒரு கதையும் இருக்குது. அந்த கதையெல்லாம் இணையத்தில் தேடி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அந்த கதையில் என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்க இராணுவம் வந்து ஒரு கடலுக்கடியில் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், அதாவது அணு உலையை வந்து வெடிக்க வைக்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை தயார் பண்ணி, அந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலயமா வந்த விளைவு தான் இந்த சுனாமிங்கிற மாதிரியும், இது எல்லாருக்கும் தெரியுங்கிற மாதிரியும், அது தெரிஞ்சனால தான் அமெரிக்கா தன்னுடைய படை இதிலிருந்து விலகி போயிட்டாங்கங்கிற மாதிரியும் தெளிவாக பதிவு பண்ணியிருக்கிறாங்க. படை இராணுவ தளம் வந்து அங்கேருந்து விலகி போயிருக்கு, அங்கேருந்து வேலை செஞ்ச ஆட்கள் எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க. இந்த விஷயம் நமக்கு தெரியுமா? தெரியாது. ஏன்னா நம்ம தான் கண்ணை மூடிக்கிட்டு இருக்கோமே, கண்ணை மூடுறவனுக்கு எதுவுமே தெரியாது. சரி, அது ஒன்று. அடுத்து விஸ்வரூபம்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த விஸ்வரூபம் படத்தில் கமல் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல தீவிரவாதி மாதிரி சொல்லுவார், கடைசியில் பார்த்தா அவர் அமெரிக்காவோட ஏஜென்ட் மாதிரி காமிப்பாங்க. சரிங்களா? அதாவது இந்தியாவோட ஏஜென்ட் மாதிரி, இந்தியாவே அமெரிக்காவோட ஏஜென்ட்டு, அதாவது இந்தியாவோட ஏஜென்ட் மாதிரி அமெரிக்கா இதில் போயிட்டு அவர் அங்கே போயிட்டு இப்போ ஏதாவது செம்மையாக சீன்லாம் போட்டு சண்டேலாம் போட்டு வர மாதிரி ஒரு படம் எடுத்தாங்க. அந்த படத்தில் அவர் சொல்ல வந்தது என்ன, என்ன தீவிரவாதி இயக்கம், ஐஎஸ்ஐஸை தான் சொல்கிறாரு. அவர் இந்த படத்தில் நடித்தது அப்புறம் தான் ஐஎஸ்ஐஸை பற்றி நமக்கு நிறைய விஷயங்கள் வரும். அது ஒன்று. ரெண்டாவது, இந்த ஆள் வந்து நம்ம கலாச்சாரத்துக்கு எடுக்கிறது இந்த கமலஹாசன் மாதிரி ஒரு ஆள் பிறந்து தான் வரணும். எவ்வளோக்கு எவ்வளோ தமிழ் கலாச்சாரத்தை கெடுக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ தமிழ் கலாச்சாரத்தை கெடுத்துட்டு தமிழில் எனக்கு வாழ வச்சுது, இதை பண்ண வச்சுதுன்னு சொல்லிட்டு பேசுவார். தமிழ் கலாச்சாரத்தை கெடுக்கிறதுக்கு அடிப்படையே இந்த ஆள் தான். இந்த ஆளோட படத்தில் தான் தமிழ் கலாச்சாரம் கெடும். எடுத்துக்காட்டுக்கு ஒன்றே ஒன்று நான் கேட்குறேன், இப்போ தூங்கா நகரம்னு ஒரு படம் வந்துச்சுங்க, போய் பார்க்குறேன், சைடு கேப்பில் வந்து ஒரு அந்த ஒரு செகண்டு தான் அந்த கேமரா திரும்புது, அந்த கேமராவோட ஆங்கிளில் பார்த்தா ரெண்டு பொண்ணுங்க கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, லெஸ்பியன் ரெண்டு பொண்ணுங்க கிஸ் பண்ணுறாங்க, ஓரின சேர்க்கையை ஆதரிக்கிறார் இந்த ஆள். ஏன் இந்த ஆள் ஓரின சேர்க்கையாளர்கள் ஆதரிக்கிறாரு? அப்போ தான் இங்கே வந்து குடும்பமே இருக்காது, குடும்பமே இல்லைன்னா நம்ம இதெல்லாம் பேச மாட்டோம், கவலைப்பட மாட்டோம், இஷ்டத்துக்கு இவன் இந்த ஆள் மாதிரியே நம்மளும் வாழ்வோம். இந்த ஆளை தான் தமிழர்கள் உலக நாயகன்னு பட்டம் கொடுத்தோம். எந்த அளவுக்கு நம்ம முட்டாளாக இருக்கோம்னு பார்த்துக்கோங்க. இதுக்கெல்லாம் கேள்வி கேட்க சொல்லுங்கள், எப்படி உனக்கு இந்த மாதிரி எதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு தெரியுது, எப்படி இது உனக்கு தெரிய வருது அப்படி கேளுங்க பார்ப்போம். ஏன்னா இந்த ஆள் நடத்துகிறவங்க கூட இருந்து நடத்தி வைக்கிற ஒரு ஆள், இது நம்ம புரிஞ்சுக்கல, இவ்வளோ ஆண்டு காலமாக நம்ம புரிஞ்சுக்கல. ஏதோ இப்போ இணையதளம் வந்ததுனால இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இவங்கெல்லாம் யார் என்னன்னு தெரிய வருது. இப்படிப்பட்ட இந்த கமலஹாசன் திடீர்னு சந்திரபாபு நாயுடு, சந்திரபாபு நாயுடுவை சந்திக்க போயிருக்காரு. சந்திரபாபு நாயுடு ஆந்திராவுடைய முதலமைச்சர், அவரை சந்திக்க போயிருக்காரு. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமராவதி இன்னும் ஒரு புதிய தலைநகரத்தை உருவாக்குறாங்கல்ல, அதுக்காக போயிட்டு அங்கே சினிமா துறை தொழில்துறையை உருவாக்கணும்ட்டு. நாம் கேட்குறது என்னென்னா, இந்த சந்திரபாபு நாயுடு ஜாலியாக அவர் பாட்டு தமிழ்நாட்டுக்கு வராரு போகிறாரு, எப்படி வராரு போகிறாருன்னு தெரியல. ஏன்னா 20 தமிழர்களை கொன்னதுக்கு இன்றைக்கி வரைக்கும் ஒரு முடிவே இல்லை. அதுக்கு என்ன கேஸ் நடக்குதா நடக்கலை எவனாவது கேட்டமா, செம்மரக்கட்டை வெட்டினாங்கன்னு சொல்லிட்டு 20 தமிழர்களை வந்து காக்கா சுடுற மாதிரி சுட்டு தள்ளியிருக்கிறானுங்க. அதுக்கு யாருமே கேள்வி கேட்கல, நம்மளும் மறந்துட்டோம். நமக்கு தான் மறதி ரொம்ப பிடிக்குமே, எல்லாத்தையும் மறக்கிறது, எல்லாத்தையும் மறந்து மறந்து போகிறது. நம்ம வீட்டில் 4 பேர் செத்தான மறப்போமா? நம்ம வீட்டில் 4 பேர் செத்தா மறப்போமா? ஆனால் நம்ம மறந்துடுவோம், இதை பக்கத்து வீட்டில் செத்தா மறந்துடுவோம். இப்படியே மறந்து மறந்து நாசமாக போங்க, இது இவ்வளோ தான் நம்ம சொல்ல முடியும், என்ன தான் சொல்ல முடியும், மறக்கிறீங்க. அந்த ஆள் வாட்டு ஜாலியாக வராரு போகிறாரு. என்ன நடந்துச்சு அந்த 20 தமிழர்களை கொன்னங்க, என்ன நடந்தது? ஏதாவது ஒரு தீர்வு வந்துச்சு அதுக்கு? அந்த மக்களுக்கு ஏதாவது நிதி உதவி கொடுத்துருக்காங்களா? அந்த கொன்னவங்களை விசாரித்து கைது பண்ணியிருக்கிறாங்களா? ஏன் கொன்ன, யார் உனக்கு ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்தது? முதல்ல ஒரு மரத்தை வெட்டினாங்கிறக்கா ஒரு ஒருத்த ஒரு மனிதனோட உயிர் எடுக்கிறதுக்கு இந்த நாட்டில் சட்டம் இருக்கா? அப்படி சட்டம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இன்றைக்கி இருக்க முனிசிபாலிட்டி, இங்கே இருக்கிறவங்க எத்தனை பேர் எத்தனை மரத்தை வெட்டுறாங்க, அவங்க எல்லாரையும் நம்ம போட்டு தள்ளிடுவோம். இதுதான் நம்ம பண்ண முடியும். அப்போ இது பேசுறது என்ன, என்ன மாதிரி சட்டம் இது? மரம் செம்மரம் வெட்டினாலும் அரெஸ்ட் பண்ணல வை, நீ அரெஸ்ட் பண்ணு. உன சுடுறதுக்கு எவன் ஆர்டர் கொடுத்தான்? எந்த சட்டம் உனக்கு அதை அங்கீகரிக்கிறது? சரி, அப்போ நீ அந்த மரத்தை வெட்டவே இல்லையா? நீ வெட்ட போகிறது இல்லையா அந்த மரத்தை? நீ ஏன் அந்த மரத்தை வெட்டி விற்க தானே போகிற? அப்போ உன்னை நாங்கள் என்ன பண்ணுறது? உங்கள் அரசு என்னத்தை நாங்கள் பண்ணுறது?